ஏஎம்என் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆசனம் கோணாசனம். கோணம் என்றால் இங்கிலீஷில் வந்து ஆங்கிள்னு சொல்லலாம். இது பார்த்திங்க என்றால் பெண்களுக்கான மிக முக்கியமான ஆசனம். நேராக நின்று கொண்டு செய்யக்கூடிய ஆசனம். கோணாசனத்தின் செய்முறையை பார்த்தீர்கள், முதலில் கால்களை விரிவாக வைத்துக்கொண்டு இரண்டடி வைத்துக்கொண்டு கைகளை மேலே தூக்க வேண்டும். பின்பு விரல்களை இரண்டு கோர்த்து கொண்டு இரண்டு கைகளை விரல்களை கோர்த்து கொண்டு வலது பக்கத்தில் செய்ய வேண்டும். பின்பு இடது பக்கம் இதே நிலையில் 5 முதல் 10 வினாடிகள் இருக்க வேண்டும். நாம் செய்முறையை பற்றி பார்த்தோம், இதனுடைய பலன்களை பற்றி பார்ப்போம். கோணாசனத்தினுடைய பலன்களை பார்த்தீர்கள் என்றால், அதாவது இடுப்பு பலம் பெற வேண்டும். இடுப்பை பலம் பெற்றால்தான் நம்முடைய அதன் முன் உறுப்புகள் நன்கு இருக்கும். பெண்களுக்கு பார்த்தீர்கள் என்றால், நிறைய பெண்கள் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு தாய்மார்கள் 6-7 குழந்தைகள் பெற்றெடுத்து ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதே ஒரு பெரிய விஷயமாக இருக்கு. காரணம் என்னென்னா, பலமின்மை. பலம் இல்லை, உடலில் பலம் கிடையாது. உடல் பலம்னு சொல்றது பார்த்தீங்கன்னா இடுப்பு தான். இடுப்பு நல்ல முறையில் அதிக சக்தி இருந்ததுன்னா எத்தனை குழந்தைங்கனாலும் பெற்றுக்கும். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், கர்ப்பப்பை பலம் இருக்க வேண்டும். அந்த மாதிரி பலம் பெறுவதற்கு இந்த ஆசனம் முக்கியமாக கைகூடும். அடுத்த பலன்கள் பார்த்தீங்கன்னா, இடுப்பு தசைகள். இடுப்பில் வந்து தசைகள் அதிகமாக இருந்ததுன்னா நம்முடைய ஆரோக்கியம் கெட்டுவிடும். எனவே இடுப்பு தசைகளை குறைத்து ஆரோக்கியமாக வாழ இந்த கோணாசனம் நமக்கு உதவுகிறது. இதுக்கு சாப்பாடு என்ன சாப்பிடும்? இடுப்பு பலம் பெறுவதற்கு, நம்முடைய கர்ப்பப்பை பலம் பெறுவதற்கு என்ன சாப்பிடுவது? அதாவது பெண்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வெந்தயத்தை வைத்து அதை களிக்கிண்டி சாப்பிடும். பெரும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் பெண்கள் ஆண்களும் சாப்பிடலாம். காலையில் அவற்றை பச்சரிசியுடன் சிறிது கலந்து, பச்சரிசி 2 மடங்குன்னா 3 மடங்கு பச்சரிசின்னு சொன்னீங்கன்னா, கால் பங்கு வெந்தயத்தை போட்டு ஊற வைத்து அதை நன்கு கிரைண்டரில் ஆட்டி, அதுக்கடுத்து அதனுடன் பனை வெல்லம், அதான் முக்கியம், பனை வெல்லம் போட்டு பிண்டியவற்றை சாப்பிட்டு வர வேண்டும். இப்படி வாரத்தில் 1 நாள் 2 நாள்கள் செய்து வந்தால் பெண்களுக்குள்ள அந்த இடுப்பு பிரச்சனை, பலம் இழத்தல் என்ற பிரச்சனையே வராது. கட்டாயம் மதியம் சாப்பிடக்கூடாது, இரவு சாப்பிடக்கூடாது. சாப்பிடலாம், இருந்தாலும் நமக்கு கிடைத்த பூரண பலன்கள் கிடைக்காது. எனவே கோணாசனமும் வெந்தயக்களியும் சாப்பிட்டு நாம் ஆரோக்கியமாக வாழலாம்.
இந்த நேயர்களே, நாம் இன்று கோணாசனத்தினுடைய செய்முறையையும் அதனுடைய பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேராசனத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் ஆசனம் திரிகோண ஆசனம். முதலில் அவற்றுடைய செய்முறையையும் இன்னும் பலன்களையும் பார்க்கலாம். முதலில் செய்முறை. நாம் கால்களை